ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெண்களை தெரிஞ்சுக்கங்க. நீண்ட நேர பிரசவ வழியிலிருந்து தப்பித்து எளிதில் பிரசவம் நடைபெற மேற்கொள்ளும் வழிகள். பிரசவம் என்பது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல. பல திரைப்படத்தில் பிரசவ வழி வந்ததும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதும் உடனே குழந்தை பிறந்துவிடும் என்று நினைக்கின்றனர். ஆனால் அது உண்மை இல்லை. பிரசவம் எளிதில் சீக்கிரம் நடைபெற வேண்டுமானால் கர்ப்பிணிகள் ஒரு சில செயல்களை செய்து வர வேண்டும். அதிலும் பிரசவம் நெருங்கும் நேரத்தில் செய்ய வேண்டும். பொதுவாக முதன்முறையாக கருத்தரித்தவர்களுக்கு பிரசவ வழியானது ஒரு நாள் முழுவதும் கூட இருக்கும். அதுவே இரண்டாம் முறையாக பிரசவத்தை சந்திப்பவர்களுக்கு 6 முதல் 12 மணி நேரம் பிரசவ வழியானது நீடித்திருக்கும். இதனால் பல மருத்துவர்கள் கர்ப்பிணிகளை பிரசவம் நெருங்கும் வேளையில் செய்ய சொல்வார்கள். அவற்றை செய்து வந்தால் அதிக நேரம் பிரசவ வழியை சந்திக்காமல் விரைவில் சுகப்பிரசவம் நடைபெறும். இங்கு நீண்ட நேர பிரசவ வழியிலிருந்து தப்பித்து விரைவில் பிரசவம் நடைபெற மேற்கொள்ளும் வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை மருத்துவரிடம் கேட்டு கலந்தாலோசித்து பின் முயற்சியுங்கள். வாக்கிங். பிரசவ காலம் நெருங்கும் நேரம் கர்ப்பிணிகள் அதிகமாக வாக்கிங் சென்றால் புவி ஈர்ப்பு விசையானது வயிற்றினுள் உள்ள குழந்தையை கீழ் நோக்கி இழுக்கும். இதனால் கருப்பை இறுக்கமடைய ஆரம்பித்து குழந்தையை கீழ் நோக்கி நகர உதவி புரியும். இதன் மூலம் விரைவில் பிரசவம் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. சிறுநீர் பையை காலியாக்குங்கள். சிறுநீர் பையானது நிரம்பி இருந்தால் குழந்தையினால் கீழ் நோக்கி நகர முடியாது. எனவே பிரசவ காலம் நெருங்கும் போது அவ்வப்போது சிறுநீர் கழித்து சிறுநீர் பையை காலியாக வைத்திருக்க வேண்டும். இதனால் குழந்தை இசையாக கீழ் நோக்கி நகர உதவியாக இருக்கும். வெதுவெதுப்பான நீர் குளம். உங்களால் முடிந்தால் தினமும் இரவில் அகன்ற டபில் வெதுவெதுப்பான நீரை ஊற்றி அதில் சிறிது நேரம் உட்காருங்கள். அதனால் கருப்பையானது சுருங்க ஆரம்பித்து விரைவில் பிரசவம் நடைபெற உதவும். பிரசவ வழியை தூண்டும் ஜெல். ஒருவேளை உங்களின் பிரசவமானது தாமதமானால் அப்போது பிரசவ வழியை தூண்டி விரைவில் பிரசவம் நடைபெற ஒரு ஜெல்லானது யோனி வழியாக உள்ளே செலுத்தப்படும். இந்த ஜெல் பிரசவ வழியை தூண்டி சீக்கிரம் பிரசவம் நடைபெற உதவும். செயற்கை முறையில் பனிக்குடன் நீரை வெளியேற்றுவது. சில நேரங்களில் பனிக்குடன் நீர் வெளியேறாமல் பிரசவ வழியானது நீண்ட நேரம் நீடித்திருக்கும் இருந்தால் அப்போது செயற்கை முறையில் ஒருவித பிஞ்சரின் உதவியுடன் பனிக்குட நீரை வெளியேற்றுவார்கள். லங்கஸ். பிரசவ காலத்தில் உங்கள் வயிற்றில் குழந்தை சரியான நிலையில் இல்லாவிட்டால் அப்போது பெரிய பந்தினை பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழ வேண்டும். இதனால் குழந்தையினால் சரியான நிலைக்கு வந்து சீக்கிரம் பிரசவம் நடைபெறும். ஆக்சிடோசின் ஹார்மோனோசி. சிலருக்கு பிரசவ வழியே வராமல் இருக்கும். அத்தகையவர்களுக்கு ஆக்சிடோசின் ஹார்மோனோசியானது இரத்த நாளங்களில் போடப்படும். இவை பிரசவ வழியை தூண்டி பிரசவம் நடைபெற உதவும். ரொமான்ஸ் செய்யுங்கள். பிரசவ காலம் நெருங்கும் நேரம் உடலுறவில் ஈடுபட முடியாது. இருப்பினும் பிரசவ காலத்தின் போது கணவருடன் ரொமான்ஸ் செய்வதன் மூலம் உடலின் வெப்பநிலையானது அதிகரித்து ஆக்சிடோசின் ஹார்மோனானது இயற்கையாக வெளிப்பட்டு பிரசவ வழியை தூண்டி பிரசவம் எளிமையாக நடைபெற உதவியாக இருக்கும். ஸ்குவாட்ஸ். பந்து பயன்படுத்தி செய்யப்படும் ஸ்குவாட்ஸ் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான அடிவயிற்றினை அழுத்துமாறான உடற்பயிற்சி செய்து வந்தால் கருப்பை சுருங்கி குழந்தை சீக்கிரம் பிறப்பு வழிபாதையில் வர உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.